பிரதர் வணக்கம் பிரதர். ஸோ ஒரு ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நான் மீட் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கடந்த படங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் உங்களுக்கு வரது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லீட் ரோலாக வருது அண்ட் மெயின் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த வகையில் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு கண்டிப்பாக நம்ம வீட்டு பிள்ளை ஒரு பெரிய லெவலில் வராங்கன்ற ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கும். ப்ளஸ் நிறைய படங்களில் உங்களோட காமெடிஸ்லாம் பார்த்து அவ்வளோ உளுந்து வந்து சிரிச்சிருக்கேன், அவ்வளோ ரசித்து ரசித்து பார்த்துருக்கேன். அண்ட் அந்த வகையில் இப்போ ஒரு காமெடி ஜேர்னலில் ஒரு சூப்பரான ஒரு படம் அதுவும் லீடாக பண்ணுறீங்க. ஸோ இந்த படம் எப்படி கமிட் ஆனீங்க அண்ட் எப்படிலாம் இந்த ஜேர்னி போச்சு? தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனுச்சரன் அவர் தான் கூப்பிட்டு கதை நரேட் பண்ணார். கதை கேட்டோடனே ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் மணிகணன் சார் ஒருத்தரும் கூப்பிட்டு நரேட் பண்ணார், ஒரு கடைசி விவசாயி காக்காமட்ட டேரக்டர் அவர் மணிகணன் சார். ஸோ கேட்டோடனே தெரிஞ்சது இந்த படம் வந்து ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப லைவாக இருக்க போது, அவங்களோட ஸ்டைலில் ஆண்டவன் கட்டளை இந்த படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அனுச்சரன் சாரும். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்க போதுன்னு தெரிஞ்சது. கதை கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, அப்படி தான் கமிட் ஆனேன். ஓகே. ஸோ பிகாஸ் ஒவ்வொரு படங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுமையான ஒரு விஷயங்களை கற்றுப்போம், பிகாஸ் டேரக்டர்கிட்ட அவ்வளோ ஸ்கில் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்படி நீங்கள் நிறைய டேரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பட் இந்த டேரக்டர்கிட்ட நீங்கள் பார்த்த ஒரு புதுமையான ஸ்கில்னா இது? ஏன்னா எனக்கு வெங்கட் பிரபு சார் அனுச்சரன் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர், அவங்க அசிஸ்டன்ட்ஸ்க்கு வந்து அப்படியே ஸ்பாட்டில் வந்து ஃபுல்லாக கோச்சிங் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கும் ஒரு ட்ரைனிங் மாதிரி. ஸோ இவர் வந்து அதுதான், ஸோ எடுத்தோன்னே இது ஏன் இப்படி எடுக்கிறோம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு டேரக்டர். ஸோ அது பார்த்து நான் பார்த்தேன், புதுசாக பார்த்தேன். கிரேட் பிரதர். அண்ட் ஒன் மோர் திங், ஆக்சுவலாக நீங்கள் ஒரு படத்தில் நடித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா காமெடி அள்ளும். ஓகே. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு விஜய் டிவி பட்டாளமும் உள்ளே கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்கீங்க. ஓகே. தங்கதுரை, ராமர், ஸோ இவங்களெல்லாம் இறக்கி வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் எல்லாரோட காம்போவும் இப்போ பார்க்கும்போது எங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு யோகி பாபா இருக்கும், எல்லாரையும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு ஃபீல் என்ன இருக்குது அப்படின்னா படத்தில் காமெடிக்கு பஞ்சம் இல்லைன்ற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் அங்கே ஏதாச்சும் உங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இல்லை நம்மளே பீட் பண்ணி போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ்லாம் இருக்குது? அப்படி போட்டிலாம் போட்டுட்டு இருந்தால் படத்தில் நடிக்க முடியாது. என்னென்னா படம் வந்து ரொம்ப நல்லா ஜாலியாக வரணும். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த ரோலை வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அப்போ தான் படம் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட் டைம் ராமர் என்னென்னா டிவியில் பார்த்துட்டு நிறைய வாட்டி அவரோட ஜோக்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அவர் ரியல் லைஃப்லேயும் பயங்கர ஹியூமரஸ். அவரோட ரோல் வந்து ஒன் ஆஃப் த ஹைலைட் படத்தில். அவர் தங்கதுரை சிங்கம்புலி சார்லாம் ஒரு டீமாக, நாங்கள் எல்லோரும் ஒரு டீம். ஸோ அவங்களோட போர்ஷன்ஸ் வரும்போது ரொம்ப பயங்கர என்ன சொல்கிறது ஹிலேரியஸாக இருக்கும். அதே மாதிரி லியோனி சார், லியோனி சார் வந்து அவர் ஒரு மேஜர் ஹைலைட் படத்தில். ஸோ அவர் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குரு மாதிரி. ஸோ கதையில் ஸோ அவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் காமெடியாக இருக்கும். கிரேட் பிரதர். யாராச்சும் உங்களுக்கு டஃப் கொடுத்துருக்காங்களா பிரதர்? நம்ம பயங்கரமாக டஃப் கொடுக்குறாங்க அந்த பயப்பில் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா இந்த உங்கள் டீம்? இல்லை, அப்படி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றும் ரேஸ் ஓடலை. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு படத்தில் தான் நடிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி டஃப்பு சாஃப்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே. இந்த படம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எதனால் தேட்டரில் வந்து பார்க்கலாம்? ஸோ என்ன ஹோப் கொடுக்க விருப்பப்படுறீங்க? சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லை, சின்ன சின்ன சோர்வு இல்லை, ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும், ஒரு ஜாலியாக ஒரு ரெண்டு மணி நேரம் தேட்டரில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த படம் வந்து எல்லோரையும் ஒரு ரெண்டு மணி நேரம் கலகலப்பாக என்ஜாய் பண்ண வைக்கும். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அண்ட் இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வளர்ச்சி என்ன மேலும் மேலும் நாங்கள் பார்க்கணும். அண்ட் எங்களோட லைட் ஹவுஸ் சேனல் சார்பாகவும் உங்களுக்கு விஷஸ் அண்ட் மக்கள் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.